வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதிமதியாய், செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர், சித்து ஆய்ந்தறிவீர். இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதிமதியாய், செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர், சித்து ஆய்ந்தறிவீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 3 நாள் 12/12/1955 அன்று மதியின் ஆற்றல் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியுள்ள பாடல். மதியின் ஆற்றல். இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய், செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர். இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய், செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர். இயற்கை சட்டம் என்பது என்ன? வேதாத்ரி மகரிஷி அவர்களே அதை செயல் விளைவு தத்துவம் என்ற நூலில் விளக்கியுள்ளார்கள். அதாவது, சிறிதளவும் தவறாமலும் பிழையில்லாமலும் அன்பும் கருணையுமே இயல்பாக அமைந்துள்ள இறைநிலையானது ஜீவன்களிலிருந்து எழும் செயல்களுக்கு தக்கபடி அளிக்கின்ற விளைவுதான் இயற்கை சட்டம், கூர்தலறம், இறை நீதி என்கிறார். அதாவது, இறைநிலை என்பது அன்பும் கருணையுமே தனது இயல்பாக கொண்டது. அப்படி அன்பும் கருணையுமே இயல்பாக கொண்டிருந்தாலும் இறைநிலையானது தனது இயக்க ஒழுங்கில், அதாவது செயல்பாட்டில் சிறிதளவும் தவறுவதில்லை, பிழை உண்டாக்குவதும் இல்லை. அப்படி தவறாமலும் பிழை இல்லாமலும் இயக்க ஒழுங்காக செயல்பட்டு கொண்டு அன்பும் கருணையுமாக இருக்கின்ற இந்த இறைநிலை ஜீவன்களிலிருந்து எழும் செயல்களுக்கு தக்கபடி, அதாவது உயிரினங்களிலிருந்து எழும் எண்ணம், சொல், செயல்களுக்கு தக்கபடி அளிக்கின்ற இந்த விளைவுதான் இயற்கை சட்டம் என்கிறார் மகரிஷி. இதில் நமக்கு விளங்குவது, நாம் எண்ணுகிற எண்ணம், சொல்கிற சொல், செய்கிற செயல் அனைத்தின் தன்மைக்கு ஏற்ப விளைவுகளை கொடுப்பது இறைநிலை. இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது, இயற்கை எப்படி உயிரினங்களின் எண்ணம், சொல், செயலை புரிந்து கணக்கிட்டு விளைவை கொடுக்கிறது? இக்கேள்விக்கு விடையாகத்தான் மகரிஷி இந்த பாடலில் இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்று கூறியுள்ளார். மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. ஈர்ப்பு என்பது என்ன? கவர்ந்து இழுத்தல், பதிய வைத்து கொள்ளுதல், அதாவது காந்தத்தன்மை. மகரிஷி ஈர்ப்பு என்பதை, ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம் என்று கூறியிருக்கிறார்கள். ஈர்ப்பு என்பதை ஒரு ஆற்றல் என்றும், அந்த ஆற்றல் அணுவில் தோன்றும் என்றும், அது தோன்றி இயங்கும் இடம் அண்டம் பிண்டம் சராசரம் என்றும் கூறியிருக்கிறார்கள்.
அணு என்பது இறைத்துகளின் தொகுப்பு. இது நாம் அறிந்ததே. இந்த இறைத்துகளின் சுழற்சியினால் உண்டாகும் அலை ஈர்ப்புத்தன்மை கொண்டது, அதாவது காந்த அலை. இறைத்துகளின் சுழற்சியினால் உண்டாகிறது. இது அணுக்குள்ளே நடைபெறும் இயக்கமாகும். இந்த காந்த அலை இறைத்துகளின் சுழற்சியினால் தோன்றி அணுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனில் அணுவும் சுழலும் தன்மை கொண்டு அதிலிருந்து வெளிவரும் அலைகளும் ஈர்ப்பு என்ற காந்தத்தன்மை கொண்டவையே. அணுக்குள்ளே இருக்கும் இறைத்துகள்கள் சுழலும் பொழுது அணுவும் சுழல்கின்ற தன்மையை இயல்பாக பெறுகிறது. சுழல்கின்ற அணுக்களிலிருந்து காந்த அலை வெளியேறி எங்கும் நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்படி அணுக்குள்ளே உருவாகும் ஈர்ப்பு சக்தி எல்லா இடங்களிலும் நிறைந்து உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனெனில் அனைத்து தோற்ற பொருட்களும் உயிரினங்களும் அணுக்களின் கூட்டினால்தான் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்ததே. ஈர்ப்பு சக்தி எங்கும் நிறைந்துள்ளது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். ஈர்ப்பு எனும் காந்த சக்தி அண்டமெனும் வான்வெளி, உயிரினங்கள் மற்றும் பிரபஞ்சம் என நீக்கமர சூழ்ந்து இயங்கிக் கொண்டுள்ளது. இப்பொழுது நம்முடைய முதல் கேள்விக்கு வருவோம். அதாவது, இயற்கை எப்படி உயிரினங்களின் எண்ணம், சொல், செயலை புரிந்து கணக்கிட்டு விளைவை கொடுக்கிறது? நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் உடல் செல்கள், மூளை செல்கள், கருமையம், ஜீவகாந்தம், உயிர்த்துகள்கள், வான்காந்தம் என்ற 6 இடங்களில் பதிகிறது. இப்பதிவுகளை எங்கும் நிறைந்துள்ள காந்தத்தன்மை ஈர்த்து பிடித்து பதிய வைத்து அதன் தன்மைக்கு தக்க விளைவுகளை மீண்டும் கொடுக்கிறது. இதில் எந்த மாற்றத்திற்கும் வழியில்லை. இது இயற்கையின் இயக்க ஒழுங்கு. எனவேதான் மகரிஷி, இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு எனும் விதி என்று கூறியுள்ளார். விதி என்பது மாறாதது, மாற்ற முடியாதது. ஈர்ப்பு சக்தி எனும் காந்தம் அண்டத்தில் மட்டுமல்லாமல் உயிரிலும் இயங்குகிறதல்லவா? அப்பொழுது அங்கு விதி மதியாக செயல்படும். விதி மதியாய் செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர் என்கிறார். உயிரினங்களில் அறிவாக செயல்படும் காந்தம் நிலைக்கு ஏற்ப தன்னுடைய எண்ணம், சொல், செயல்களை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். மண்ணே பானையாக இருப்பது போல விதி என்னும் இயற்கை சட்டம் மனிதரில் மதியாக இயங்குகிறது. அப்படி மனிதனில் இயங்கும் மதியில்தான் விதி உள்ளது. அதாவது, மண்ணே பானையானாலும் பானையில்தான் மண் இருப்பது போல் விதியே மதியானாலும் மதியில் விதியுள்ளது. விதியின் தன்மைக்கேற்ப மதி செயல்படும் முறையை ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். மதியை பயன்படுத்தித்தான் மனிதன் விதியை புரிந்து கொள்ள முடியும். மதியை கொண்டு எண்ணம், சொல், செயலை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இயற்கையின் தன்மை, தோற்றம், இயக்கம், அது உயிரினங்களில் இயங்கும் விதம் என்பதை மதியை கொண்டுதான் நாம் அறிய முடியும். அந்த மதியில் விதியின் தன்மை இருப்பதால் மதி அதன் தன்மையோடு இயங்கும். இயற்கையாக நடப்பவற்றை தன்னுடைய தேவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப உருமாற்றி தரமாற்றி செயல்படுத்துவது மதியாகும். மதி விதியை மாற்றியமைத்து கொள்ளும் ஆற்றல் உடையது. அவற்றைத்தான் செயற்கை சட்டங்கள் என்கிறார் மகரிஷி. அப்படி மாற்றி அமைத்து கொள்ளும் வழிமுறையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே மதியின் ஆற்றல் என்ற தலைப்பில் இயற்கை சட்டமாய் இருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய் செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர் என்று மகரிஷி பாடியுள்ளார்.
அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.